സ്വാഗതം ടു ശ്രീ ക്രിയേഷൻസ്. നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഓണം സംശകൾ. ഹായ് ഫ്രണ്ട്സ്, വണക്കം. இன்றைக்கி நம்ம கேரளாவோட ஸ்பெஷல் டிஷ்ஷான அடப்பிரதமன் செய்ய போகிறோம். அதுவும் நம்ம கேரளா ஸ்டைலில் செய்கிறதுனால இது ஓணம் செலப்ரேஷன்ஸோடு சேர்த்து உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க ப்ரோக்ராமுக்கு போகலாம். இந்த அடப்பிரதமன் செய்கிறதுக்கு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பாலாடான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அது ஒரு கப் எடுத்திருக்கேன். இது 125 கிராம்ஸ் இந்த கப்பாலோட அளவு. ஸோ அதை தண்ணியில் இப்போ ஊற வைக்கணும் ஒரு 10-15 மினிட்ஸு. இது ஊறினதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ வெல்லம் எடுத்துக்கிடுவோம். இது 300-350 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து டபுளை விட கொஞ்சம் கூட இருந்தால் தான், வெல்லம் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் இதில் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த குவான்டிட்டியில் எடுத்துக்கிடுவோம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம இதை கொஞ்சம் கொதிக்க வைக்க போகிறோம். பாகு மாதிரியெல்லாம் காய்ச்ச தேவையில்லை, ஜஸ்ட் லைட்டாக கொதி வந்தால் போதும். இதில் வந்து டஸ்டெல்லாம் நிறைய இருக்குன்றதுனால நம்ம இதை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி வடிகட்டி வச்சுக்கிற போகிறோம். நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து அடப்பிரதமனோட அந்த டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் த்ரூ அவுட் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ ஊற வச்சுருக்க அந்த பாலாடை எடுத்து வேக வைக்க போகிறோம். நம்ம எப்படி அவல்லாம் நமக்கு ரைஸ்லேருந்து தயாரிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் அங்கே உள்ள இந்த பாலாடைங்கிறது வந்து ரைஸ் ஃப்ளோர்லேருந்து செய்கிறாங்க. அடை வேகிறதுக்குள்ளேயும் நம்ம மற்ற ப்ராசஸ் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே வருவோம். இப்போ நம்ம அந்த வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து வடிகட்டிக்கிடுவோம். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு. அதுக்காக தான் நம்ம இப்போ வடிகட்டிக்கிறோம். இதில் அடைக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து தேங்காய். ஒரு முழு தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம கட் பண்ணி போட்டு நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். ஒரு பெரிய மிக்ஸி ஜாராக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் நல்லா கட் பண்ணி போட்டு உங்களுக்கு பத்தலைன்னா ரெண்டு போர்ஷன்ஸாக கூட நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு மூணு தடவை நம்ம தேங்காய் பால் வடிகட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஃபஸ்ட்டுக்கெலாம் சும்மா கொஞ்சம் கால் கப்புக்கு ஊற்றினா கூட போதும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மட்டும் நீங்கள் பால் எடுங்க. ஃபஸ்ட்டு பால் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வரும். செகண்ட் பால் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் டைலூட்டாக இருக்கும். தேர்ட் பால் வந்து உங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா டைலூட்டாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே தேங்காய் பால் எடுத்துருப்போம். நீங்கள் அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் மூணு தடவை எடுக்கிற பாலை வந்து தனித்தனி பவுலில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பால் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கன்ஃபியூஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, சூப்பராக வரும். மூணாவது பால் பாருங்கள் இவ்வளோ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து 1, 2, 3 தனித்தனி பவுலில் இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பவுல் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளேயும் வந்து அந்த பாலாடை வெந்துருச்சு. நம்ம அதை வந்து தண்ணியாக எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் அந்த ஜாகரி இருக்குல்லையா தண்ணி நம்ம காய்ச்சினது, அதை நம்ம ஊற்றி ஒரு பொறி வர வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். இப்போ அந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரைன் பண்ணி வச்சுருக்க அந்த பாலாடை எடுத்து இதில் நம்ம சேர்க்குறோம். இது பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. பாருங்கள் கெட்டியாகிட்டே வந்துடும். அது நல்லா இன்னும் அந்த வெள்ளத்தில் வேகும்போது அப்படியே கெட்டியாகிட்டே வந்துடும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வந்து வேக விடலாம், நல்லா வரும். இப்போ வந்து நம்ம தேர்ட் பால் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே தேங்காய் பால் ஊற்றும்போது திரிஞ்சிரும். ஸோ நம்ம வந்து அந்த ஃப்ளேம் வைக்கிறது கிளறது எல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம பண்ணணும். இப்போ தேர்டு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது பால் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து இன்னுமே ஃப்ளேம் வந்து லோ பண்ணிவிடுங்க. லோ பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ கிளறிக்கிட்டே மட்டும் வாங்க. இது ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. ஒரு ஸ்பூன் விட்டால் போதும், நிறைய வேணாம். இப்போ அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து வச்சுக்கலாம். ஓணம் ஃபெஸ்டிவல் அப்போ கேரளைட்ஸ் வந்து சத்யாங்கிற ஃபுல் மீல்ஸ் லஞ்சுக்கு ரெடி பண்ணுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த அடப்பிரதமன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம எப்படி பாயாசம் வந்து ஒரு ஃபுல் மீல்ஸில் இருக்குதோ அதே மாதிரி அவங்களும் இதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த அடப்பிரதமன் இல்லாமல் அவங்க இது வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அந்த லஞ்சு. செகண்ட் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமும் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3-4 மினிட்ஸ்
லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கொதிக்கி விட்டால் போதும். பாருங்கள் கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோம் இல்லையா திக்கான பால், அதை நம்ம ஊற்றிக்கிறோம். அது ஊற்றும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. சிம்மில் கூட வைக்க வேணாம், ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இல்லாட்டினா அந்த தேங்காய் பால் வந்து திரிஞ்சிடும், திக்காக இருக்குது இல்லையா. அதனால் இதை கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம இப்போ சுக்குத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து வெல்லத்தோடு சேரும்போது இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். இது வந்து இப்போ ரெண்டாவது பால் ஊற்றுனதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சுக்குத்தூள் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குமேன்றதுக்காக சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் உப்பு அதை ஆட் பண்ணிக்கிறேன், டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுனால. உங்களுக்கு ஏலக்காய் பிடிச்சிருந்ததுன்னா, அந்த வாசனை பிடிச்சிருந்ததுனா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சின்ன ஸ்பூனாக. இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம். நல்ல சமையலுக்கு உகந்த ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் துண்டு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் நம்ம வறுத்து போட போகிறோம். இதுதான் ஹைலைட்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த தேங்காய் எண்ணெயோடு அந்த தேங்காயையும் வறுக்கும்போது அந்த ஃப்ளேவரே செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய் எல்லாம் சேரும்போது உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அந்த கேரளாவில் போய்ட்டு நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி டேஸ்ட்டு, ஃப்ளேவர், டெக்ஸ்சர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு தடவை செய்யுங்க இதே மாதிரி. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்து நம்ம கிளறிடுறோம். அவ்வளோதான், நம்மளோட அடப்பிரதமன் சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடாவோ கூலாவோ கூட சர்வ் பண்ணலாம். ஒரு தடவை பாயசத்துக்கு பதிலாக இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். அடப்பிரதமன் இவ்வளோ தானான்னு நீங்களே யோசிப்பீங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த அடப்பிரதமனோட நம்ம ஓணம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணலாம்.